எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு அப்படிங்கிற கதையை வந்து நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா, வந்து நரிக்கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து வேலநாட்டினுடைய படைத்தலைவரை வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வேலநாட்டு மன்னன் கிட்ட வந்து இல்லாத போலாதெல்லாம் சொல்லிட்டு அந்த நாட்டில இருந்து படையெடுத்து வந்து கதிர் நாட்டை வந்து போய் படையெடுக்க வைக்கிறாரு. கதிர் நாடு அப்படிங்கிறது யார், கதிர் நாடு அப்படிங்கிறது வந்து நரிக்கண்ணனுடைய சொந்த தங்கச்சியுடைய கணவனுடைய நாடு. அந்த நாடை தனக்கு வந்து அபகரிக்கணும் அப்படிங்கறனால சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி வேலநாட்டு மன்னனை வந்து கூட்டு வந்திருக்காரு. அப்படி கூட்டு வரும்போது படை அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து நரிக்கண்ணன் வந்து வஞ்சகமா பின்னாடி இருந்து ஈட்டி எறிஞ்சு கதிர்வேலன் மன்னனை கொன்னுட்டு, அதே மாதிரி தங்கச்சியையும் பாலால வெட்டி கொன்னுட்டு, அடுத்து வந்து தங்கச்சி அண்ட் தங்கச்சியோட பொண்ணான அன்னத்தை தேடி வந்து உள்ள வந்து வராரு. அப்படி வந்து வரும்போது வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நரிக்கண்ணன் அரண்மனைக்குள்ள வந்தோடனே வந்து அன்னத்தை வந்து தேர்றாரு. அன்னத்தினுடைய வளர்ப்பு தாயான ஆத்தா கிழவி அப்படிங்கிறவங்களையும் வந்து அரண்மனை முழுக்க தேர்றாரு. அரண்மனை முழுக்க தேடி பார்த்துட்டு வந்து அவங்க இல்லை அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அவருடைய தேரோட்டி குப்பன் அப்படிங்கிறவர் வந்து முன்னாடி வர்றாரு. வந்தோடனே, ஹே குப்பா, நான் வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்கணும், உங்ககிட்ட வந்து ஒரு தங்க பெட்டியை வந்து கொடுத்து அனுப்பினேன். உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ஒருத்தர்கிட்ட வந்து தங்க பெட்டியை நான் வந்து கொடுத்து அனுப்பினேன், தங்க பேழையை வந்து நான் கொடுத்து அனுப்பினேன், அது வந்து பத்திரமா உங்ககிட்ட வந்துச்சா, என்னுடைய நலத்துக்கும் என்னுடைய அந்த அதிகாரத்துக்கும் வந்து காரணமா விளங்க போற எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அந்த தங்க பெட்டிக்குள்ளதான் இருக்கு, அதை எப்படியாவது வந்து பத்திரமா பாத்துக்கோ, உயிரோட மேல வந்து அதை பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் குப்பன் கிட்ட வந்து சொல்றாரு. குப்பன் இதை கேட்டோடனே வந்து, என்னது தங்க பிள்ளையா, எங்கிட்ட அந்த மாதிரி எதுவும் வந்து வரலையே, யாரும் எங்கிட்ட வந்து கொடுக்கலையே, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டோடனே வந்து, இது உங்ககிட்ட வந்து யாரும் கொடுக்கலையா, நம்ம ஆட்கள் மாதிரியே வந்து ஒருத்தர் வந்து ட்ரெஸ் போட்டு லைக் நம்ம ஆட்கள் மாதிரியே ஒருத்தர் வந்து உடைய நினைச்சு இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாரு, அவர்கிட்ட தான் நான் வந்து கொடுத்து அமிச்சேன், ஐயோ ஏமாத்திட்டாரா, இந்த மாதிரி வந்து அந்த பேழை எடுத்துட்டு எங்க போனாரோ தெரியலையே, இதை நான் வந்து எப்படி நான் வந்து நான் திரும்ப வந்து பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு. வேலநாட்டு மன்னன் கிட்ட வந்து பொய் சொல்லி இந்த ஆட்சி அதிகாரத்தை என்னால வந்து பெற்றிருக்க முடியும், ஆனா தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்திரமான ஒரு விஷயம் வந்து அந்த பேழைக்குள்ளதானே இருக்கு, ஐயோ இந்த மாதிரி என்னோட நிலைமை எல்லாம் வந்து போயிடுச்சே, நான் வந்து இதுவரைக்கும் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ஆசையெல்லாம் வந்து நிராசையாகிறதுக்கான ஒரு வித்து வந்து நான் விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கண்ணன் வந்து ரொம்ப குழம்பி போய் சோகமா வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. பாடல் வந்து இப்படி போறது. அன்னத்தை அரண்மனையில் காணவில்லை, ஆத்தாவை காணவில்லை, நரிக்கண்ணன் தான் என்னத்தை செய்வதென ஏங்கி நின்றான். எதிரிலே தேரோட்டும் குப்பன் வந்தான். பொன்னான பேழையினை பெற்றாயோ, என் புகழுக்கும் ஆட்சிக்கும் ஆணி வேரை உன்னிடத்தில் தந்துள்ளேன், அதனை காப்பாய், ஒருத்தரிடம் சொல்லாதே என்று உரைத்தான். நானறியேன் பேழையினை என்றான் குப்பன். நடுங்கினான் நரிக்கண்ணன். ஐயோ ஐயோ, போனதோ இங்கிருந்த ஆளிடத்தில் போயிதனை குப்பனிடம் கொடி என்றேனே, ஊனமிலா நம்மரவர் போலவே அன்றோ உடையுழுத்து நின்றிருந்தான், ஏய்த்தான் போலும், ஏன் எந்த பிழை செய்தேன், என் வாழ்வுக்கே இடையூறு சூழ்ந்தேனே என துடித்தே. அன்னத்தின் ஆவியினை அகற்ற வேண்டும், ஆவினிகர் பேழையினை அடைதல் வேண்டும் என்னும் ஒரு கருத்தோடு அரண்மனைக்குள் இட்டிருந்த ஒரு தவிசில் சென்றுட்கார்ந்தான். அதாவது அன்னத்தை கொல்லணும், அந்த உயிருக்கும் மேலான அந்த பேழையினை வந்து எப்படியாவது நம்ம வந்து அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து அரண்மனைக்குள்ள ஓரமா இருந்த ஒரு நாற்காலி மேல வந்து போய் உட்கார்றான். மன்னவனை ஏமாற்றி கதிர் நாட்டாட்சி வாங்குவதில் சிறிதேனும் தொல்லை இல்லை, அன்னத்தை ஆத்தாவை தேட வேண்டும், அரும்பேழை வேண்டும் என பெருந்துன்புற்றான். வேலநாட்டு மன்னன் கிட்ட சொல்லி இந்த ஆட்சியை வந்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா அன்னத்தையும் ஆத்தா கிழவையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த தங்க பேழையை வந்து நம்ம எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து ரொம்ப டென்ஷனா இருந்து உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம அடுத்த பாடல்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.